காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனின் சுவை தந்து நான் தந்து என்னை இங்கு பாட பேச வைத்த அன்னை தமிழுக்கு அன்பு வணக்கம். அஞ்சும் அஞ்சும் பத்து நம்ம மதுரை ரசிகர்கள் தான் கெத்து. சிங்கத்தை யாரும் கொஞ்சவும் முடியாது, நம்ம மதுரை ரசிகர்களை யாரும் மிஞ்ச முடியாது என்கிற அளவுக்கு இந்த அருமையான பட்டிமன்றத்தின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். அண்ணன் பாஸ்கர் அவர்கள் வந்தாங்க. பண்டிகை கொண்டாட்டங்கள் நண்பர்களோட தான், நட்பு தான், நட்பு தான் நல்லா இருக்குது. கொண்டாட்டம் கொண்டாட அதாவது குதூகலமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நண்பர்களுடன் தான் இருக்க முடியும்னு சொன்னாங்க. குடும்பம்னு ஏன் பேர் வச்சாங்க நடுவர்களே, நீங்க சொல்லுங்க. குடும்பம் குடு பிளஸ் இன்பம் குடும்பம். கணவன் மனைவிக்கு கொடுக்கிற இன்பமும் மனைவி கணவனுக்கு கொடுக்கிற இன்பமும் பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு கொடுக்கிற இன்பம் தாயா வாழ்க்கை. அந்த வாழ்க்கையதான் கவியரசர் கண்ணதாசன் சொன்னார் மனைவிய, செவிகள் பழுதாகினும் தன்னுடைய சேவை திறத்தால் என்னுடைய கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி என்று சொல்லி மனைவிக்கு மகுடத்தை கொடுத்தவன் கவியரசு கண்ணதாசன். அந்த குடும்பம் தாயா மகிழ்ச்சி. பண்டிகைனாலே குடும்பம் தானே, அம்மா அப்பா தாத்தா பாட்டி பிள்ளைங்க பேரன் பேத்தி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பாஸ்கரனா வேண்டா வருப்பா பிள்ளைய பத்தி பாஸ்கர்னு பேர் வச்சாங்க. அந்த கணக்குல நண்பர்கள் கூட என்ன கொண்டாட்டம், அவன் செல்போனை கையில காதல வச்சுக்கிடுவான், இதோ வந்துட்ட மாப்பிள இன்னும் வந்துட்ட மாப்பிள நூறுல போவான் நூத்தி எட்டுல வருவான். என்ன கொண்டாட்டம், என்ன கொண்டாட்டம் நண்பர்கள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க? ஒண்ணுமே இல்லை, குடும்பத்தோடு மகிழ்ச்சியா இருக்கணும். நடுவரவர்களே, என் வீட்டுக்கார்ட்ட நான் பூ வாங்கி கேட்டேன், அத்தா பண்டிகைக்கு போனோம், நம்ம கோயில் திருவிழா நடக்குது, பொங்கல் திருவிழாக்கு தலை நிறைய பூ வச்சுட்டு உங்க மனைவி போனோம், ஜொலிக்கணும், தேவதை மாதிரி நான் இருக்கணும், எனக்கு பூ வாங்கி தாங்க அத்தான்னு. அவர் சொன்னாரு, கண்ணே நீயே ஒரு பூ, உனக்கு தேவை பூவா அப்படிங்கிறாரு. அப்போ வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது பூ வைத்த பூவைக்கு பூக்கள் தேவையான்னு கேட்டார் எம்ஜிஆர். நடுவர் அவர்களே குடும்பம்னு ஏன் பேர் வச்சான், ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, ஆனந்தம் விளையாடும் வீடு. அங்கதான் மகிழ்ச்சி இருக்கியா? அங்க எங்க நட்பு கிட்ட இருக்குது? சொந்தம், சொந்தத்தை பார்த்து கிண்டல் பண்ணுது நண்பர் கூட்டம். ஆனா உறவுகள் என்பது அப்படி இல்லை நடுவரவர்களே. இப்போ நான் எல்லாம் என் வீட்டுக்காரத்த போய் கேட்பேன், அத்தா நான் அழகா இருக்கனா? ஓ நீ தேவதை மாதிரி இருக்கடி கண்ணு அப்படிம்பாரு. அப்போ ஒரு நாள் போய் நான் கேட்டேன், அத்தா ஒரு மூக்குத்தி வாங்கிதாங்க அத்தா அப்படி சொன்னேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார் நடுவரவர்களே, மூக்கு குத்தாதம்மா, உனக்கு குத்துனா எனக்கு வலிக்கும்மா. எவ்வளோ பாசம் பாருங்க, எவ்வளோ நேசம். நான் உண்மையிலே கன்னியாகுமரியில் இருந்து வரேங்க. கன்னியாகுமரியில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, கருப்பு பேரழகின்னு சொல்லுவாங்க. நான் என் வீட்டுக்காரத்த போய் கேட்டேன், அத்தா ஏன்த்தா எனக்கு பூ வாங்கி தர மாட்டீங்கன்னு கேட்டால், அந்த பூவில் உள்ள காம்பு உன் தலையை குத்தும்மா. இந்த சந்தோஷம் எல்லாம் உண்டாயா உங்களுக்கு? நண்பர் கூட்டத்தோட சந்தோஷம், சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கிறீங்களே. பண்டிகைகளை முறையாக கொண்டாட வேண்டும் என்றால் குடும்பத்தோடு தான் கொண்டாட முடியும். எவ்வளோ அருமையா, காலையிலே எழும்பி வீட்டில் வா கோலம் போட்டு வீட்டில் அந்த பானையை எடுத்து அந்த செங்கல் போட்டு, செங்கல் அடுப்பு வைப்பாங்க எங்கள் ஊர்லலாம், மூணு செங்கல் மூணு செங்கல் மூணு செங்கல் வச்சு அந்த பானையை வச்சு தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு வெள்ளத்தை போட்டு தேங்காயை போட்டு அப்படியே அந்த கரண்டியை வச்சு அப்படியே அப்படியே கிளறி விட்டு இறக்கி வச்சு சூரிய பகவானை நினச்சி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கும்பிட மகிழ்ச்சி எங்கே இருக்குயா? நட்பு வட்டாரத்தில் உண்டா? கிடையாதுல்ல நடுவரவர்களே. எவ்வளோ அருமையாக வாழ்க்கையை கொண்டு போனோம். வாழ்க்கையை ரசிக்க தெரியுமா ஐயா? வாழ்க்கையை ரசிக்க தெரியாத நண்பர்களோட சுற்றிக்கிட்டு ஊதாரியாக போயிட்டு விடிய காலம் நாலு மணிக்கு தான் வந்து படுப்பாங்க. பண்டிகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது நடுவர்களே. ஆனால் உறவுகள் தான் சந்தோஷம், உறவுகள் தான் மகிழ்ச்சி. பண்டிகை கொண்டாட்டங்களில் மகிழ்ச்சி என்பது நண்பர்களுடன் அல்ல, குடும்பத்துடனே என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். அன்பு வணக்கம்.